இறையேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:57 தொடக்கம் 66 வரையான பகுதிகளில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்வை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இவ்வாறு சொல்கிறது, எலிசபேத்துக்கு பேறுகாலம் நெருங்கிய பொழுது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் என்றும், சுற்றத்தார் எல்லாரும் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள் என்றும், 8 நாள் வந்த பொழுது குழந்தைக்கு பேர் வைக்க விரும்பினார்கள் என்றும், தந்தையினுடைய பெயர் செக்கரியாவின் பெயரை அதற்கு இட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்றும், அப்பொழுது அதனை என்ன பெயரிடலாம் என்று செக்கரியாவிடம் கேட்ட பொழுது, செக்கரியா அதற்கு யோவான் என்று பெயரிடவும் என்று ஒரு எழுது பலகையை எழுதி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய இந்த வழிமரபிலே இந்த பெயர் கொண்ட எவரும் இல்லையே என்று சொன்ன பொழுது, பாருங்கள், தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டால் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி கொண்டார். இந்த குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றியிருந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இந்த செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இந்த செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அந்த குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாந்தவர்களே, இந்த செக்கரியாவுக்கு இந்த செய்தியை கபிரியல் வானதூதர் சொன்ன பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார், தயங்கினார். ஆகவேதான் கபிரியல் வானதூதர் சொல்லுகிறார், நீர் இந்த நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்ள தயங்கியதால் நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் என்று சொன்ன பொழுது, இந்த குழந்தை பிறந்து 8 நாள் அன்று இந்த குழந்தையினுடைய பெயரை யோவான் என்று சக்கரியா எழுதிய பொழுது, அவருடைய கட்டு, அதாவது நாவினுடைய கட்டு அவிழ்ந்ததென்றும் வாய் திறந்ததென்றும் அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே கடவுளிலே நம்பிக்கை வைக்காமல் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் பொருட்களிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றவர்களாக இருக்கின்றோம் பல சந்தர்ப்பங்களிலே. அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகத்தையும் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கிய கடவுளை நோக்கி நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இந்த உலகத்தினுடைய செல்வங்களுக்குள்ளேயும் இந்த உலகத்தினுடைய மாயகைக்குள்ளேயும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது, அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இவ்வாறான செயல்பாடுகளைத்தான் எங்களுக்கு செய்ய போகிறார். ஆகவேதான் ஆண்டவர் என்று சொல்கிறார், உங்களுடைய நா இறைவனை போற்றி புகழ வேண்டுமா? உங்களுடைய கட்டுக்கள் அவிழ வேண்டுமா? நீங்கள் கடவுளை முழுமையாக நம்புங்கள். என் அன்பார்ந்தவர்களே, பலருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கதைக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இதுதான், ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது? இதனுடைய அர்த்தங்கள் புரியவில்லை. நாங்கள் கடவுளை தேடினாங்கள், ஆனால் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார். அன் மாந்தவர்களே, உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையின் ஊடாக சொல்லுகிற விடயம் இதுதான். எதுவென்றால், நாங்கள் கடவுளிடத்திலே என்னதான் நிகழ்ந்தாலும், எப்படியான சூழ்நிலைகள் வந்தாலும், எங்கள் விசுவாசத்தை இழந்து போகாமல் இருக்க கடவுளிடம் மன்றாட வேண்டும். அதுதான் முக்கியம். எந்த சூழ்நிலையிலையும் கடவுள் மீது கொள்ளுகிற அந்த விசுவாசத்தை நம்பிக்கையும் முதலில் நாங்கள் இழந்து போகாமல் இருக்க, என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்லுகிற ஒரு விடயம் இதுதான், என்னதான் நடந்தாலும் கடவுள் என்னை கைவிட விட மாட்டார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்னை இன்று வரைக்கும் வைத்திருக்கிறது என்று அடிக்கடி என்னுடைய தாயார் மரணத்துக்கு முன்பும் சொல்லிக்கொண்டே இருப்பார். தன்னுடைய அந்த கடைசி கால பகுதியிலே அடிக்கடி சொல்லுகிறதான், தம்பி நீயும் அப்படித்தான், என்னதான் நடந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த குழப்பங்களான சூழ்நிலைகள் வந்தாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துக்கொள்ளு என்று அவர் அடிக்கடி எனக்கு சொல்லுவார். பல வேளைகளிலே நாங்கள் நினைப்பது நடக்காமல் இருக்கலாம். பல வேளைகளிலே எங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருக்கலாம். பல வேளைகளிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் புனித சின்னப்பர் கொரிந்திய மக்களுக்கு சொல்வது போன்று, என்னதான் வாழ்க்கையில் வந்தாலும் கடவுள் எங்களை கைவிட மாட்டார். எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் நாங்கள் அழிந்து போக மாட்டோம். நாங்கள் வீழ்த்தப்பட்டாலும், நாங்கள் நொறுக்கப்பட்டாலும் கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற பொழுது, என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கம் எங்களை வழிநடத்தும். ஆண்டவருடைய பார்வையில் நாங்கள் விலை வேற பெற்றவர்களாக இருப்போம்.
நிச்சயமாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தி செல்வார் என்ற அந்த இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இருள் சூழ்ந்த கணப்பொழுதுகள், குழப்பங்கள் நிறைந்த, மாற்றங்கள் நிறைந்த, தடுமாற்றங்கள் நிறைந்த, கண்ணீர்கள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த, எது சரி எது பிழை என்று தெரியாத கணப்பொழுதுகளில் எல்லாம் ஆண்டவர் கூட இருப்பார் என்பதை மனதிருத்தி மன்றாடி செபித்துக் கொள்வோமாக. வல்லமையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து வருகிற எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்கிறோம். இயேசுவே, உம்மீது நாங்கள் சந்தேகம் கொள்ளாமல் உம்மிலே அதிக நம்பிக்கை கொள்ளவும், ஐய உணர்வுகள் தவிர்த்து நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீர் என்று நாங்கள் முழு மனதோடு செயல்படவும், அதனூடாக எங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளவும், என்னதான் துன்ப துயரம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், இருள் சூழ்ந்த கணப்பொழுதுகள் எங்களை சூழ்ந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை கைவிட மாட்டீர் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்தும் பயணிக்க ஆற்றல் தருவீராக. ஆமேன்.